இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வங்கிக் கணக்கை குற்ற செயல்களுக்காக அனுமதித்த 1364 பேர் கைது. ஸ்லாங்கூரில் கடந்த 6 மாதங்களாக தங்களின் வங்கிக் கணக்குகளை குற்ற செயல்களுக்காக பயன்படுத்துவதற்கு அனுமதித்தது தொடர்பான குற்றங்களில் ஈடுபட்டதாக நம்பப்படும் 1364 நபர்களை போலீசார் கைது செய்தனர். அந்த எண்ணிக்கையில் 436 பேர் பெண்களாவர். கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் 20-40 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் அவர்களில் 60 விழுக்காட்டினர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்து அர்ஜுனடி முகமது தெரிவித்தார். இதில் அதிகமான இல்லத்தரசிகள் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு ஒவ்வொரு பண பரிவர்த்தனைக்காக 100-600 ரிங்கிட் வரை பணம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் டத்து அர்ஜுனடி கூறினார். இவ்வழக்கு குறித்து விசாரணைக்கு உதவும் பொருட்டு குற்றவியல் சட்டம் செக்ஷன் 420 மற்றும் 424 கீழ் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். நாட்டின் தலைமைத்துவ பொறுப்பை கோருவது தவறல்ல. அனுவார் மூசா. துணை பிரதமர் பதவி மற்றும் இன்னும் சில அமைச்சர் பதவிகளுக்கான நியமனம் பிரதமர் டத்து ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோபின் தனிப்பட்ட முடிவாகும். இருப்பினும் நாட்டின் தலைமைத்துவத்தில் எந்த ஒரு பொறுப்பையும் கோருவது என்பது தவறான ஒன்றல்ல என்று தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக அமைச்சர் தான் ஸ்ரீ அனுவார் மூசா கூறினார். நாட்டின் 2வது தலைவர் பதவியை வகிக்கும் எண்ணம் குறித்து பரிசத்து கட்சியின் தலைவர் தான் ஸ்ரீ முகுதன் யாசின் வினவியது தொடர்பில் தான் ஸ்ரீ அனுவார் கருத்துரைத்தார். முன்னதாக பிரதமருடனான சந்திப்பில் அமைச்சர்கள் மற்றும் துணை அமைச்சர்கள் நியமிப்பது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஆனால் அம்னோ தலைவர் பதவி குறித்து சில தரப்புடன் தாம் கலந்துரையாடல் மேற்கொண்டதாக கூறப்படுவது உண்மையில்லை என்றும் எந்த விவாதமும் நடைபெறவில்லை என்றும் அனுவார் குறிப்பிட்டார். நாட்டின் பணவீக்கத்தை நிலைநிறுத்துவதில் அரசாங்கம் வெற்றி. உதவித்தொகை வழங்கியிருப்பதன் மூலம் நாட்டின் பணவீக்கத்தை 2.8 விழுக்காடு அளவில் நிலைநிறுத்துவதில் அரசாங்கம் வெற்றி கண்டிருக்கிறது. உலக அளவில் பொருட்கள் தொடர்ந்து விலையேற்றம் கண்டு வருவதை அடுத்து மக்களின் சுமையை குறைக்க நாட்டின் வரலாற்றில் மிகப்பெரிய தொகையாக அதாவது 7770 கோடி ரிங்கிட் உதவித்தொகையை அரசாங்கம் வழங்கியிருப்பதாக பிரதமர் டத்து ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். ஞாயிற்றுக்கிழமை பாசிர் சாலாக்கில் நடைபெற்ற பேரா மாநிலத்தின் மலேசிய குடும்ப கண்காட்சி திட்டத்தின் நிறைவு விழாவின் போது டத்து ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் இவ்வாறு தெரிவித்தார். அரசாங்கத்தால் வழங்கப்படும் உதவித்தொகை கசிவினால் அரசாங்கத்திற்கு ஏற்படும் இழப்பை தவிர்ப்பதற்கு மக்கள் அரசாங்கத்தின் கண்களாகவும் காதுகளாகவும் செயல்பட வேண்டும் என்றும் அவர் பெரிதும் எதிர்பார்க்கின்றனர். தற்பொழுது நாடு மாறுபட்ட மற்றும் வரலாறு காணாத அளவுக்கு சவால்களை எதிர்நோக்கி வருவதால் யாரையும் குறை சொல்வதில் பயனில்லை என்றும் அவர் தெரிவித்தார். செந்தூல் சந்தை விலை உயர்வால் மக்களின் வருகை குறைவு. வாரத்தின் இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமையில் வீடுகளில் தடுப்புடல் சமையலுக்காக ஆடு கோழி வாங்குவதற்காக காலையிலேயே மக்கள் கூட்டம் சந்தைகளில் எப்போதுமே அலைமோதும். ஆனால் ஜூலை 1 முதல் கோழி முட்டைகள் விலை உட்பட இதர அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் கோலாலம்பூர் செந்தூல் சந்தையில் மக்கள் கூட்டம் குறைவாக இருந்தது. மக்களின் வருகை அதிகம் இன்றி தங்களுடைய வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அங்குள்ள வியாபாரிகள் சிலர் நம்மிடம் கூறினர். இதற்கு முன்னர் 1 கிலோகிராம் கோழியின் விலை 8.90 ரிங்கிட் விற்கப்பட்ட வேளையில் ஜூலை 1 தொடங்கி 9.40 ரிங்கிட் நிர்ணயிக்கப்படுவதாக அரசாங்கம் அறிவித்திருந்தது. அதோடு கோழி முட்டையின் சில்லறை விலையும் கிரேட் A 45 கிரேட் B 43 கிரேட் C 41 விற்கப்படுகிறது. இந்த விலை உயர்வை தொடர்ந்து மக்களின் வாங்கும் திறன் குறைந்திருப்பதால் வியாபாரமும் தொடர்ந்து சரிவை கண்டு வருவதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மக்கள் குறைவாகவே வருகின்றனர். இதனால் வியாபாரம் மிகவும் மோசமடைந்து வருகின்றது. இந்நிலையை தொடர்ந்தால் நாங்கள் பெரும் நஷ்டத்திற்கு ஆளாக நேரிடலாம் என்று லலிதா நாராயணசாமி கூறினார். மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தாமல் விலை அதிகரிப்பு பிரச்சினையை அரசாங்கம் ஆராயும். அனைத்துலக அளவில் அதிகரிக்கும் பொருட்களின் விலையேற்றம் காரணமாக
மக்கள் மீது அச்சுமையை திணிக்காமல் அரசாங்கம் அதற்கான தீர்வுகளை ஆராயும். இந்த உலகளாவிய பிரச்சனையால் மக்களை வயிறை கட்டி வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளாமல் அரசாங்கம் அதனை தீர்ப்பதற்கு வழிவகைகளை கண்டறியும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சபரி யாக்கூப் கூறுகின்றார். ஞாயிற்றுக்கிழமை பாசிட் சாலாக்கில் நடைபெற்ற பேரா மாநிலத்தின் மலேசிய குடும்ப கண்காட்சி திட்டத்தின் நிறைவு விழாவின் போது பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். அனைத்து மலேசிய குடும்பங்களுக்கும் நன்மைகளை கொண்டு வரும் திட்டங்கள் மற்றும் முயற்சிகளில் அரசாங்கம் தொடர்ந்து கவனம் செலுத்தும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அதோடு வாழ்க்கை செலவின அதிகரிப்பு தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குறை கூறும் சில தரப்பினரையும் அவர் கடுமையாக சாடினார். பாக்கெட் சமையல் எண்ணெய் கடத்தல் பிரச்சினை குறித்து அரசாங்கம் விரைவில் நடவடிக்கை எடுக்கும். அண்டை நாடுகளுக்கு கடத்தப்படுவதாக கூறப்படும் பாக்கெட் சமையல் எண்ணெய் பிரச்சினை குறித்து அரசாங்கம் விரைவில் நடவடிக்கை எடுக்கும். நாடு தற்போது உதவித்தொகைக்கு உட்படுத்தப்பட்ட சமையல் எண்ணெய் பற்றாக்குறை பிரச்சினையை எதிர்நோக்கி வருவதால் இவ்விவகாரத்தில் தீவிர கவனம் செலுத்தப்படும் என்று பொருளாதாரத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முஸ்தபா முகமது கூறினார். கிளந்தான் கோத்தாபாரு துஞ்சோங் புறநகர் உருமாற்ற மையத்தில் ஞாயிற்றுக்கிழமை அத்தியாவசிய மற்றும் மளிகை பொருட்களின் விலை பார்வையிட்ட பின்னர் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அண்டை நாடுகளுக்கு பாக்கெட் சமையல் எண்ணெய் கடத்துவது அல்லது அனுமதியின்றி அனுப்புவது கண்டறியப்பட்டால் இவ்விவகாரத்தில் கிளந்தான் மாநில புள்ளி விவரத்துறையும் தலையிடும். இந்த விசாரணை மூலம் தமது தரப்பிற்கு உண்மை தகவல்கள் கிடைத்ததோடு பாக்கெட் சமையல் எண்ணெயின் மறு பொட்டலமிடும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள உற்பத்தியாளர்களின் எண்ணிக்கை பெறப்பட்டதாக டாக்டர் ஸ்ரீ முஸ்தபா முகமது கூறினார். சுத்திகரிக்கப்படாத கச்சா செம்பனை எண்ணெய் விலை ஒரு டன் 4,500 ரிங்கெட்டிற்கும் கீழ் குறையாது. சுத்திகரிக்கப்படாத கச்சா செம்பனை எண்ணெய் விலை ஒரு டன் 4,500 ரிங்கெட்டிற்கும் கீழ் குறையாது என்று அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. இவ்வாண்டு இறுதிக்குள் இதன் விலை குறையும் என்று அரசாங்கம் எதிர்பார்த்தது. ஆனால் இந்தோனேஷியா ஏற்றுமதி தடை விதித்திருப்பதோடு உக்ரைனில் நிலவும் பதற்ற நிலை காரணமாக இதன் விலை எதிர்பார்த்ததை விட முன்னதாகவே குறைந்திருப்பதாக தோட்ட தொழில்துறை மற்றும் மூலப்பொருள் அமைச்சர் டாக்டர் சுரேடா கமாருடின் தெரிவித்தார். சுத்திகரிக்கப்படாத கச்சா செம்பனை எண்ணெய் விலை தற்போது அதிகரித்து இருப்பதை தொடர்ந்து செம்பனை தோட்ட தொழிலாளர்கள் அதிக வருமானம் ஈட்டுவதாக டாக்டர் சுரேடா கூறினார். கடந்த June 7 சுத்திகரிக்கப்படாத கச்சா செம்பனை எண்ணெய் விலை ஒரு டன் 6,753 ரிங்கிட் 50 சென்னாக இருந்த விலையில் June 22 5,046 ரிங்கிட்டாக குறைக்கப்பட்டது. 2 இது சுமார் 25.3 விழுக்காடு குறைந்துள்ளது. நேற்று மலாக்கா அலோர் கச்சா கம்போங் பன்சோரில் லாடாங் கொக்கோதிங் எக்ரா நிறுவனத்தை நேரில் சென்று பார்வையிட்ட பின்னர் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் அதனை தெரிவித்தார். அபார திறனால் சாதனை படைக்கும் சித்தார். குழந்தை பருவம் முதல் ஒரு விஷயத்தில் ஏற்படும் ஆர்வமும் புரிதலும் சிறார்களை அடுத்த கட்டத்திற்கு நகர வைக்கின்றது. அதற்கு பெற்றோர் வழங்கும் ஊக்குவிப்புடன் காலப்போக்கில் அவர்களின் கல்வி வாய்ப்பும் மொழி ஆளுமையும் அக்குழந்தைகளின் இலக்கை நிர்ணயிக்கின்றன. இதில் பெற்றோரின் ஒத்துழைப்புடன் கோலாலம்பூர் அம்பாங்கை சேர்ந்து 5 சித்தார் கணக்கராஜா என்ற சிறுவனின் திறமை வெளிக்கொணரப்பட்டு சாதனை படைக்க வழிவகுத்திருக்கிறது. சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுப்பதை எளிதில் புரிந்து கொள்ளும் திறமை உடையவர் சித்தார். ஏட்டு கல்வியை தவிர்த்து தாயார் சொல்லும் மாண்டசிறி என்னும் பொருட்களை வைத்து கற்பிக்கும் கலை மூலம் தமது திறமையையும் அறிவாற்றலையும் சித்தார் வளர்த்து கொண்டிருக்கின்றார். அனைத்துலக பள்ளியில் பயிலும் சித்தார் வானியல், அறிவியல், கணிதம் மற்றும் உடற்கூறியல் என பொது அறிவு தொடர்பான பல விஷயங்களில் தமது அறிவாற்றலை பெருக்கிக் கொண்டிருக்கிறார். அவரின் ஆர்வத்தின் அடிப்படையிலேயே தங்களது மகனின் திறமையை தாங்கள் மேலும் ஊக்குவித்ததாக சித்தாரின் தாயார் கோமதி சுப்பிரமணியம் தெரிவித்தார். 3 முதலே பொது அறிவு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் காட்டத் தொடங்கிய சித்தார் அண்மையில் 80 டைனோசர் பெயர்களை 1 கூறி மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார்.